ஹலோ குட்டீஸ், உங்கள் அனைவரையும் எங்களின் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கான திருக்குறள் கதை, ஒரு ஊரில் ஒரு பெரும் பணக்காரராக ஒரு பண்ணையார் இருந்திருக்காரு. அந்த பண்ணையார் பேர் ஆறுமுகம். இந்த ஆறுமுகம் பண்ணையாருக்கு ஒரே ஒரு மகன் இருந்திருக்கான். அந்த மகன் மேலே ரொம்ப அன்பு வச்சு அவர் வளர்த்திட்டு வந்திருக்காரு. இந்த பண்ணையாரோட மனைவி, இந்த பண்ணையாரோட மகன் சிறு வயதில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்போது அப்பாவும் மகனும் தான் அந்த ஊரில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சரி, மகனுக்கு திருமணம் செஞ்சு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுமுகம் பண்ணையார் நினைக்கிறாரு. அப்போது மணப்பெண் பார்க்குறாங்க, திருமணம் செஞ்சிட்றாங்க. திருமணமாகி ஒரு சில வருடங்கள்லேயே அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அப்போது இந்த பண்ணையார் நினைக்கிறாரு, நமக்கு திருமணமாகி ஒரு சில காலத்திலேயே நம்மளுடைய மனைவி இறந்துட்டா, இப்போ மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவனாவது சந்தோஷமாக இருப்பான், அவனுடைய வாழ்க்கை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சா அவனுக்கும் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் மன உளைச்சல் இருந்திருக்காரு. கடும் மன உளைச்சல் காரணத்தினால அவரும் ஒரு கட்டத்தில் இறந்துடுறாரு. கடைசியாக அவங்களுக்கு ரத்த உறவு அப்படின்னு சொல்லிக்க யாருமே இல்லாமல் இந்த பண்ணையாரோட மகன் மட்டும் இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அவர் என்ன பண்ணுறது, எதுக்காக நாம் இருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி அவர் பாட்டில் தன்னுடைய வாழ்க்கை கழிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் தன்னுடைய தந்தை மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்ததுனால அவருக்கு ஒரு வருடம் கழித்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய நாள் வந்தது. அப்போது அவர் அந்த ஊரில் இருந்த குளக்கரைக்கு போய் அவருக்கு திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோகிதர்கிட்ட போகிறாரு. அந்த புரோகிதரும் திதி கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. செஞ்சு முடித்ததும் சில உணவுகளை சிலருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய உணவு சமைத்து அதையே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போது அங்கே நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. இதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நமக்குன்னு இனி வாழ்க்கையில் எந்த ஒரு ரத்த உறவும் இல்லை, அதனால் ஏன் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் செல்வத்தை எல்லாமே இப்படி இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் நாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வீட்டையே ஒரு ஆசிரமமாக மாற்றிட்டார். அப்படி மாற்றி அங்கே வர்ற எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உணவளித்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த ஊரில் இருந்த மக்கள் மட்டும்தான் அதை வச்சு பயன்பெற்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பக்கத்து ஊரில் கேள்விப்பட்ட ஒருத்தர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. இந்த பண்ணையார் மகன் மற்ற எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அங்கே யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவு உடை எது வேணும்னு சொல்கிறாங்களோ அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அவங்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்படி அவரும் தன்னுடைய வாழ்நாள் முடிய வரைக்கும் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாராம். இந்த கதைக்கான குறள் என்னென்னா, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படிங்கிறது தான். இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, எல்லா பற்றுக்களையும் துறந்து தனக்கு எந்த ஒரு இன்பமுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்தவர்களுக்கும், தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்தவர்களுக்கும், தன்னுடைய முதியோர்கள் அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கு இந்த இல்வாழ்வான் அப்படிங்கிற இல்லற வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய ஒருவன் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். இது மாதிரி இன்னொரு திருக்குறள் கதையில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.